18% மின் கட்டண அதிகரிப்பே போதுமானது. மின்சார சபை அறிவிப்பு. 6 குழந்தைகளில் 1 உயிரிழந்தது. தற்காலிகமாக இடை நிறுத்தப்படவுள்ள நாகப்பட்டினம் காங்கிரஸ் துறை கப்பல் சேவை. இலங்கையில் கோழி இறைச்சியின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். மின்சார சபையினால் கணிக்கப்பட்டுள்ள 32 பில்லியன் ரூபாய் நட்டத்தை ஈடுகட்டுவதற்கு முன்னர் 22% கட்டண அதிகரிப்பு தேவைப்பட்டது. ஆனால் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு 18% மின் கட்டண அதிகரிப்பே போதுமானது என மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடம் ஜூலை மாதம் மின்சார கட்டணங்கள் திருத்தி அமைக்கப்பட்டு அடுத்த திருத்தம் எதிர்வரும் ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்படவுள்ள நிலையில் இம்மாதத்திலிருந்து மேலும் கட்டண அதிகரிப்பு தேவை என இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்திருந்தது. அந்த வகையில் மின் கட்டணத்தை 22% அல்லது 1 யூனிட் மின்சாரத்திற்கு 8 ரூபாய் உயர்த்த அனுமதி கோரியுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த அனுமதியானது இனி வரக்கூடிய நாட்களில் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையில் கடந்த புதன்கிழமை தாய் ஒருவருக்கு ஒரு பிரசவத்தில் பிறந்த 6 ஆண் குழந்தைகளில் 1 இன்றைய நாளில் உயிரிழந்துள்ளது. சுமார் 4 கிராம் எடை கொண்ட இந்த குழந்தைக்கு நுரையீரல் பிரச்சனை ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே உயிரிழந்துள்ளதாக கொழும்பு ரிச்வே வைத்தியசாலை வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த 6 குழந்தைகளில் 5 கொழும்பு ரிச்வே வைத்தியசாலையிலும் மற்றொன்று கொழும்பு வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது. நாகப்பட்டினம் காங்கேசந்துறை இடையே தொடங்கப்பட்ட பயணிகள் கப்பல் சேவை நாளை முதல் இடைநிறுத்தப்படுகின்றது. மீண்டும் ஜனவரி மாதம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கேசந்துறை இடையே பயணிகள் கப்பல் சேவை கடந்த 10ஆம் தேதி முதல் தொடங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த திகதியில் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படவில்லை. நிர்வாக காரணங்களால் கப்பல் போக்குவரத்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றும் 12ஆம் தேதி காலை 7 மணிக்கு இந்த கப்பல் சேவை போக்குவரத்து ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அந்த திகதியிலும் கப்பல் சேவை இயங்கப்படாமல் 14ஆம் தேதி பயணிகள் கப்பல் சேவையானது ஆரம்பிக்கப்பட்டது. காங்கேசந்துறையிலிருந்து மதியம் 3:45 மணிக்கு 29 பயணிகளுடன் புறப்பட்டு வந்த கப்பல் நாகை துறைமுகத்தை மாலை 5:15 மணிக்கு அடைந்தது. அடுத்த நாள் கப்பலில் பயணம் செய்ய வெறும் 7 பேர் மட்டுமே முன்பதிவு செய்திருந்ததால் கப்பல் சேவை ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் நாளை 20ஆம் தேதியுடன் நாகை மற்றும் காங்கேசந்துறை இடையேயான பயணிகள் கப்பல் சேவை இடைநிறுத்தப்படுகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மீண்டும் கப்பல் சேவை ஜனவரி மாதம் முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திடீர் நிறுத்தத்திற்கான காரணம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் இந்த சேவை நிறுத்தப்பட்டுள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தையில் கோழி இறைச்சி விலை உயரும் நிலையில் கோழி இறைச்சிக்கான தேவை வெகுவாக குறைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. நாட்டில் கோழி இறைச்சிக்கான சரியான கட்டுப்பாட்டு விலை இல்லாமை மற்றும் உற்பத்தி செலவு அதிகரிப்பு காரணமாக சந்தையில் கோழி இறைச்சியின் விலைகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சமீப காலமாக கோழி இறைச்சி விலை 1500 முதல் 1600 ரூபாய் வரை என அதிக விலைக்கு விற்கப்பட்டு வருகின்றது. எவ்வாறாயினும் நுகர்வோர் கோழி இறைச்சியை கொள்வனவு செய்யாததாலும் சந்தைக்கு அதிகளவு கோழி இறைச்சி விநியோகம் கிடைப்பதாலும் 1 கிலோ உறைய வைக்கப்படாத கோழியின் விலை 850 முதல் 950 ரூபாயாக குறைந்துள்ளதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பதினெட்டு சதவிகித மின் கட்டண அதிகரிப்பே போதுமானது. மின்சார சபை அறிவிப்பு. 6 குழந்தைகளில் 1 உயிரிழந்தது. தற்காலிகமாக இடை நிறுத்தப்படவுள்ள நாகப்பட்டினம் காங்கேசந்துறை கப்பல் சேவை. இலங்கையில் கோழி இறைச்சியின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம்.